மைக்கி வாங்கி கொடுங்க அண்ணா. ஒரு மைக்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க அண்ணா. சார் கொஞ்சம் எப்படி சார் கார்த்தி கார்த்தி என் ஆடியா கட் ஆயிடும். பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா அவர்களை நேற்றைக்கு நள்ளிரவு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கைது செய்து இன்றைக்கு மதுரையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதிவில் எந்தவித சட்டவிரோதமான வார்த்தைகளும் கிடையாது. திட்டமிட்டு பாஜக நிர்வாகிகளை அச்சுறுத்த வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு பொய் வழக்கை ஜோடித்து சூர்யா அவர்களை கைது செய்தது மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை வலியுறுத்தியும் அவர் உள்பட பாஜகவினர் மீது போடப்பட்டிருக்கிற சைபர் கிரைம் மூலம் போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் டிஜிபி அவர்களிடம் நானும் எங்களுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்களும் மாநில செயலாளர்கள் சுமதி பிரமிளா ஆகியோரோடு ஐடி பிரிவினுடைய தலைவர் பாலாஜி உள்பட டிஜிபி அவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனு கொடுத்தது மட்டுமல்ல, திமுகவினர் வெவ்வேறு பெயர்களில் எப்படியெல்லாம் ஒரு சட்டவிரோத அதை படிக்க கூட கண்கள் கூசுகிற அளவிற்கு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் பதிவுகள் போடுகிறார்கள். இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதற்கு உதாரணங்கள் என்று சொல்லி அதுபோன்ற ஒரு 10 பதிவுகளையும் இன்றைக்கு காவல்துறை தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பொய்யான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மாநில தலைவர் அவர்கள் உள்பட மத்திய அமைச்சர்கள் எங்களுடைய அகில பாரத பொதுச் செயலாளர்கள்லாம் சூர்யா அவருடைய கைதை கண்டித்து இன்னைக்கு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்கிறது, சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி நடக்கிறது என்பதற்கு இது போன்ற கைதெல்லாம் ஒரு உதாரணம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். சசிகலா புப்பா வீடுமே தாக்குதல் நடத்தும் போது புகார் கொடுத்தீங்க, இப்போ வந்து கைது குறித்து புகார் கொடுத்துருங்க, இதுவரைக்கும் எந்த வேலையும் நடக்கிறாங்க, இதுக்கும் நடவடிக்கை எடுப்பாங்களா எதிர்பார்க்க? பொதுமக்கள் எப்படி பொதுமக்கள் தவறுகள் நடந்தால் காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாங்களோ அது மாதிரி எங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் தவறுகள் நடந்தால் காவல்துறை தலைவர்கிட்ட தான் புகார் கொடுக்க முடியும். இல்ல நீங்க அவங்கள பார்த்து கேட்கணும், இவ்வளவு புகார் கொடுக்கறாங்களா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா நீங்க கேளுங்க, நீங்க கேட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெண்ணடக்கம் அப்படின்ற ஒரு பேரூராட்சியே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேரூராட்சின்னு கூப்பிடல, பெண்ணாடம் சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் துப்புர தொழிலாளர்களுக்காக சூவே அவர்கள் அடிக்கடி அறிக்கை கொடுப்பதும் அவர்களுக்காக நாங்கள் தான் பாதுகாவலன் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நடிப்பதும் இந்த பிரச்சனையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் விஸ்வநாத் அவர்கள் அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த கழிப்பறையை அந்த கழிவு நீர் கால்வாயை சுத்தப்படுத்த சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் தான் சொல்லியிருக்கிறார். அதை வைத்துதான் பாபு அவர்கள் அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்திருக்க மரணம் அடைந்திருக்கிறார். எதிர்க்கெடுத்தாலும் அறிக்கை கொடுத்து கொண்டு அறிவுஜீவி போல் காட்டுக் கொண்டிருக்கிற சூவே ஏன் இந்த துப்புரவு தொழிலாளி மரணத்திற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, அதற்கான என்ன அவர்களுக்கு நிவாரணம் கொள்ள வேண்டும் என்பதை கூட அரசிடம் கொண்டு செல்லவில்லை என்றுதான் பதிவு. அதை முதல் புரிந்து கொள்ளுங்க. பெண்ணாட மதுரையில் இருக்கிறதா தர்மபுரி இருக்கிறதா திருச்சியில் இருக்க பிரச்சனை இல்லை. அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கோவை செல்வராஜ், அதே போல மன்னணி கார்த்திக், அதே போல அந்த சூர்யா பொதுக்கூட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த கைது வந்து கண்டிக்கத்தக்கது. தலைவருக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் கிடையாது. எல்லா பாஜக தொண்டரும் தலைவருக்கு வேண்டியவர் தான்.
கோடிக்கணக்கான தொண்டர்களும் வேண்டியவர்கள் தான். யார் மீது கைது நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இதே நடவடிக்கை தான் எடுப்போம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், குரல் கொடுப்போம், அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். தென்சென்னை பொதுக்கூட்டம் என்பது 12 பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசுகிறார், நாளை மறுநாள் கோவையில் பேசுறாங்க, மதுரையில் பேசியிருக்காங்க, சிவகங்கையில் நேற்று பேசியிருக்கிறாங்க, 14 அரியலூரில் பேசுறாங்க. அது வழக்கமான பொதுக்கூட்டம், சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவை கண்டிக்கிற பொதுக்கூட்டமாகவும் அது இருக்கும் என்பது சந்தேகமில்லை. நீங்கள் எல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு வாங்க. அதிமுக நிர்வாகிகளையும் திமுக அரசு வந்து கைது செய்யறாங்க குறிப்பா, ஏன்னா சமூக வலைதளத்துல அச்சுறுத்தல் வகையிலையும் அதே போல ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்த நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக மட்டும் தான் கைது பண்றாங்க நீங்க சொல்றீங்க. நிச்சயமா உண்மைதான், உங்களுக்கு தெரியல, நீங்க திமுக பதவிகளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 100 அனுப்புங்க தம்பிக்கு, இப்ப எல்லாம் 100 அனுப்புங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க, இவ்வளவு மோசமா கூட பதவி போட முடியுமான்னு நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. பிரதமர் அவர்கள் உட்பட மாநில தலைவர் வரை எல்லா மாநில நிர்வாகிகளும் எந்த பதிவு போட்டாலும் கீழே வர்ற கமெண்ட்டுகளை பாருங்க, அவங்க போடுற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பொதுக்கூட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்கும், என்ன விஷயங்கள் மையப்படுத்தி பொதுக்கூட்டம் முதலமைச்சருக்கு பதில் சொல்கிற பொதுக்கூட்டமா இருக்கும். பொய்யும் பீதியும் ஒன்றிய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பெண்ணாடகம் அப்படின்ற ஒரு பேரூராட்சி இல்ல, இது கூட தெரியாம அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெண்ணாடங்கிற ஊர் இருக்காங்க, முதல்ல நீங்க தமிழ்நாட்டை தேடி பாரு. சார் அவர் போட்டது வேற, நாங்க கேட்டது துப்புர தொழிலாளி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் அவரை, அவரை வந்து அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்த சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர். நீ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நீங்க சொல்றீங்க, ஒரு எம்பியா இருக்கீங்க, அதை ஏன் கண்டிக்கலங்கிறது அவர் பதிவு. இதை முதல்ல நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நன்றி. பால் சார், அந்த காப்பி காட்டுங்க, காப்பியை காட்டுங்க, அந்த காப்பி எல்லாத்தையும் காட்டுங்க.